அறுவடையின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கதையா விதையா, சீட்ஸ் ஆர் வீட்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு 13 அத்தியாயம் 3-8, அடுத்து 18-23. இயேசு அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டன. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தன. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தன. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100, சிலது 60, சிலது 30 பலன் தந்தன. விதைக்கிறவனுடைய ஓமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலமாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் செல்வத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100, 60, 30 பலன் தருவான் என்றார். இன்றைய மனப்பாட வசனம் 2 தீமோத்தேயு 4:2. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கருத்தாய் இறை வார்த்தையை அறிவி. Preach the word. Be ready in season and out of season. இன்று ஊழியங்கள் வெகுவாய் பெருகி இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஆத்தும அறுவடை இல்லாதது அதற்குரிய காரணங்களை ஆராயும்படி நம்மை தூண்டுகிறது. பல காரணங்கள், அவற்றில் ஒரு சிலவற்றை இன்று கவனிப்போம். அறுவடை குறைவிற்கு ஒரு முக்கிய காரணம் தரமற்ற விதை. விதையின் தரம் விளைச்சலின் அளவை நிர்ணயிக்கும். விதைக்கிறனுடைய ஓமையை விளக்குகையில் இயேசு விதையானது இறைவார்த்தை என்றார். இன்றைய பிரசங்கங்கள் பலவற்றில் நற்செய்தியின் சாராம்சம் குறைந்து சுத்த சுவிசேஷத்திற்கு பதிலாக கதைகளும் சொந்த அனுபவங்களுமே கூறப்படுகின்றன. எதிர்ப்பு நிறைந்த இடங்களில் நச்செய்தி அறிவிக்க மிஷினரிகள் செல்லும் பொழுது பலர் பயத்தினால் பலமிழக்கின்றனர். சிலவேளை தங்களுக்கு கிடைத்த வரவேற்பில் மயங்கி இயேசு கிறிஸ்துதான் வழி என்று சொல்ல தைரியமின்றி இருப்போரும் உண்டு. கலாத்தியர் 1 அத்தியாயத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை மிகவும் தெளிவாக குறிப்பிடுகிறான். 9-10 முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிற கடவன் என்று சொல்லிவிட்டு தன்னை உடனே பார்க்கிறான். இப்பொழுது நான் மனிதரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனிதரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனிதரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று அவர் சொன்னார். கிறிஸ்தவர் அல்லாத உயர் அதிகாரிகள் நமது பிரசங்க மேடைகளில் உடன் அமர்ந்திருக்கும் போது பேச துணிவின்றி இக்கட்டான நிலைக்கு சில சுவிசேஷகர்கள் தள்ளப்படுகின்றனர். நற்செய்தியை தைரியமாய் பேச தனக்காய் வேண்டும்படி பவுல் போன்ற வீரரே மக்களை கேட்டுக்கொண்டனர். ஒருமுறை ஆதிவாசி குடும்ப கிராமம் ஒன்றிற்கு சென்ற பொழுது அந்த ஆதிவாசி கிராமத்திலே ஒரு
டெம்பிள் ஒரு இந்து கோயில் இருந்தது. நாங்கள் போன உடனே அந்த கோயில் பூசாரி இல்லை மணி அடித்து ஊர் ஜனங்களையெல்லாம் கூட்டி சேர்த்து அந்த கோவிலுக்கு முன்னால் உள்ள மேடையிலேயே எங்களை அமர்த்தி அங்கே உள்ள வாத்திய கருவிகளெல்லாம் கொண்டு வந்து இசைக்க சொல்லி என்னை பிரசங்கிக்க சொன்னார். கஷ்டமான தர்மசங்கடமான ஒரு சூழ்நிலை. இயேசு ஒன்றுதான் வழி, நீங்கள் விக்கிரகாராதனை விட்டு மனதிரும்ப வேண்டும் என்று சொல்லி அந்த சூழ்நிலையிலே நான் எப்படி பேசுவேன்? மை த்ரோட் சோக்ட், என்னுடைய தொண்டை அடைத்து கொண்டது. அப்பொழுதுதான் புரிந்தேன், ஏன் நாம் மிஷினரிகளுடைய தைரியத்திற்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். பேச வேண்டிய பிரகாரமாய் வாக்கு எனக்கு அருளப்படுத்தக்கதாக எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அதனுடைய பொருள் அதுதான். அறுவடை குறைவாக இருப்பதற்கு விதை நேர்த்தியாக இருந்தால் மட்டும் போதாது, நிலத்தின் தன்மையும் முக்கியம். வழி அருகே உள்ள நிலம், கற்பாறையான நிலம், முள் நிறைந்த நிலம், 30 மடங்கு விளை நிலம், 60 மடங்கு விளை நிலம், 100 மடங்கு விளை நிலம் என்று இயேசு 6 வகை நிலங்களை அவர் வரிசைப்படுத்தினார். நமது நற்செய்தி பணி முயற்சிகளில் நாம் சாதக சிந்தையுடன் இருக்க வேண்டியது அவசியம் என்றாலும் நிலத்தின் தன்மைகளை மறந்துவிடக்கூடாது. எல்லா இடங்களிலும் ஒன்றுபோல் கனி கிடைக்கவில்லையே என்று நாம் சோர்ந்தும் போகக்கூடாது. ஆனால் ஒன்று முக்கியம், சபையானது பிந்திவிட்டது என்பதையும் நினைவிற்கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவ மிஷனரியும் கால்வைக்கும் முன்னதாகவே தொலைதூர இடங்களுக்கு சாத்தான் தனது ஏஜென்ட்களை பிரதிநிதிகளை அனுப்பி வைத்து விட்டான். ஒரு ஆதிவாசி கிராமத்திலே பிசாசு பிடித்த ஒருவனுக்கு நாங்கள் ஜெபித்து அவனை பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்த பொழுது அவன் கையிலே கட்டப்பட்டிருந்த ஒரு தாயிற்றை கலத்தி உள்ளே உள்ள தகரத்தை பிரித்து பார்த்த பொழுது அங்கே ஒரு சின்ன ஒரு ஓலையிலே 666 என்று எழுதப்பட்டிருந்தது. அவனிடத்தில் கேட்டான், யாரு உனக்கு இதை கொடுத்தது என்று சொல்லி அவன் சொன்னான், ஒரு மாயவித்தைக்காரன் கொடுத்தான் என்று சொன்னான். 666 வேதத்திலிருந்து நாம் படித்திருக்கிறோம். ஒரு சுவிசேஷகன் போவதற்கு முன்பதாகவே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த ஆதிவாசியின் தாயத்துக்குள்ளே 666 எழுதப்பட்ட ஓலை உள்ளே இருக்கிறது. நம்மை விட சாத்தான் மிகவும் வேகமாக வேலை செய்து நாம் அதிகம் பிந்திவிட்டோம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஏறக்குறைய முழு கிராமமும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டதால் அன்றைய மிஷினரிகளால் நாசரேத் என்று பெயரிடப்பட்ட கிராமத்திலிருந்து நான் வருகிறேன். ஆனால் 4 கிலோமீட்டர் அதற்கு அடுத்த கிராமமாகிய ஆழ்வார் திருநகரி இன்று வரை இந்துக்களின் ஆதிக்கத்திலேயே இருந்து வருகிறது. கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசியாதபடி இவ்வுலகின் அதிபதி அவருடைய மனதை குருடாக்கிவிட்டான் என்ற பவுலின் வார்த்தைகளை நாம் நினைவில் கொள்வோம். பணிக்களங்களில் உள்ள லீதியார்களின் இருதயங்களை ஆண்டவர் திறக்கும்படி நாம் வேண்ட வேண்டும். நிலத்தின் தன்மைக்காய் ஜெபிக்கையில் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு உரிமை பாராட்ட வேண்டிய ஒரு திருவாக்கு சகரியா 4:7. மாபெரும் மலையே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கும் மின் நீ சமபூமி ஆவாய். அருமையான ஐயா தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடிய ஒரு பாடலிலிருந்து ஒரு 3 வரிகளை நான் வாசிக்கிறேன். ஊரெல்லாம் செல்வேன், பறை சாற்றுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன், சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கருத்தாய் இறை வார்த்தையை அறிவேன். மகாபிரிய தேவனே, எங்களை நம்பி உம்முடைய அறுவடை பணியிலே 11 மணி வேளையிலும் நீர் எங்களை சேர்த்து கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சபை ஏற்கனவே பிந்திவிட்டது, ஆனாலும் இன்னும் 1 மணி நேரம் உண்டு. அந்த 1 மணி நேரத்திற்குள்ளாக அறுவடையின் எஜமானாகிய உம்முடைய முகத்தை பார்த்து கொண்டு உம்முடைய வேகத்திற்கேற்றாற்போல் நாங்கள் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு ஒரு துரிதத்தை, ஒரு வேகத்தை, ஒரு விவேகத்தை நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வாய்மூடியிராதபடி நிரம்ப விதைக்க எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் உம்முடைய திருவார்த்தையை அறிவிக்க எங்களுடைய உதறுகளை திறந்தரலும். அப்பொழுது எங்களுடைய வாய்முடைய புகழை அறிவிக்கும். கடினமான பகுதிகளிலே வேலை செய்து கொண்டிருக்கிற மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் வேலை செய்து 5 பேரை கூட திருச்சபையிலே சேர்க்க முடியாத சூழ்நிலையிலே இருக்கிற அவர்கள் எவ்வளவாய் தைரியம் இழந்து சோர்ந்து போயிருக்கிறார். ஆனால் அவர்கள் உண்மையாய் உழைக்கிறார். அப்படிப்பட்ட இடங்களிலே கர்த்தாவே
பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் ஆகாத காரியத்தை உம்முடைய ஆவியினாலே நீர் கர்த்தாவே சாதித்து காட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்தியா முழுவதும் ஒரு பெருத்த ஆத்ம அறுவடை எங்களுடைய தலைமுறையிலே அதிகம் பிந்தி போகும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பணியிலே உமோடு கூட முழுக்க முழுக்க ஜீவன் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி உழைக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.